வணக்கம் நண்பர்களே, இந்த விடலை பத்தி பேச போறோம்னா இப்ப போயிட்டு இருக்க ஒரு விஷயம் பத்தி பேச போறோம். எதுன்னு கேட்டீங்கன்னா WazirX அண்ட் பைனான்ஸ் நடுவில் என்ன போயிட்டு இருக்கு, ஸோ அதோட உண்மையான விஷயங்கள் என்ன, அப்புறமா ரியல் ஃபேக்ட்ஸ் என்ன, அப்புறமா நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படி பேச போறோம். கூட பாத்தீங்கன்னா பிட்காயின் ரியாலன்ஸ் அண்ட் டிக்ஷன் பண்ண போறோம், அப்புறமா எத்தீரியம் பத்தி கூட பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ மூலமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்து மேக்டெக்தமிழ் நீங்க வந்து நோடாமலோ கிளிக் பண்ணி போறேன். டைக் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர்களே, நீங்க நம்ம சேனல் மோதிரை பார்க்க நம்ம கம்மி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கம் தர நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல முதல்ல சொல்லணும். வீடியோ பிடிச்ச மறக்காம ஒரு லைக் பண்ணுவா, ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அலஸ் பண்ணது ஏதாவது பெனிஃபிட் உங்களுக்கு மறக்காம அந்த லைக் பண்ணி தள்ளி விட்டுருங்க. அதில் தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அண்ட் எக்ஸாம் இருக்கும் சொல்லலாம். ஸோ மறக்காம பண்ணீங்க சொல்லலாம். இதில் அப்படிக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த விஷயம், அதாவது டாக் பிட்வீன் WazirX அண்ட் பைனான்ஸ். ஸோ இது எதுக்காக வந்து ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இடி, அதாவது நம்ம இந்தியாவோட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தீங்கன்னா, WazirX கம்பெனி, அதாவது இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 crores கிட்ட வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் இருந்தது. ஸோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்கன்னு சொன்னோம் ஓகேங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இப்படி மணி லாண்ட்ரிங்காக இருக்குது, ஸோ வேறு வேறு விஷயங்களுக்கு வந்து மணி லாண்ட்ரிங்காக இருக்குது, ஸோ அதான் அவங்களோட சஸ்பிஷன் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபண்ட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட ஃபண்ட்ஸோட சேம் இருக்குன்னு சொன்னால், யாராவது வந்து WazirX-ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அதில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி போச்சு, எது வழியாக போச்சு அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் அதாவது இடி என்ன சஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, WazirX-ல பார்த்தீங்கன்னா இது வந்து பைனான்ஸ் போச்சு, பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைனாவுக்கு போச்சுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையானதா அப்படின்னு கேட்கும்போது, பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து WazirX-ஐ வந்து ஓன் பண்ணல, பட் WazirX-ஓட சிஇஓ அது நிஷ்டல் ஷெட்டி என்ன சொல்கிறாரு, இல்லை 2019 பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க WazirX-ஐ. ஸோ இப்போ அவங்க தான் WazirX-ஐ ஓனர்னு சொல்கிறாங்க. பட் பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த டீல் வந்து கம்ப்ளீட்டே ஆகலை, 2019 வந்து நம்ம அந்த அக்வயர் பண்ணுறதா இருந்தது, பட் அந்த டீல் அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் கம்ப்ளீட்டே ஆகலை சொல்கிறாங்க. இது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, மிஸ்டர் ஷெட்டி அதாவது WazirX-ஓட சிஇஓ வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ 2019 இந்த டீல் அக்விசிஷன் டீல் வந்து ஏன் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு கேட்கும்போது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 2018 வந்து பேன் பண்ணாங்க, டோட்டல் ஆர்பிஐ வந்து இப்படி கிரிப்டோ வந்து பேன் பண்ணணும்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா டோட்டல் பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் கிரிப்டோலாம் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிடுச்சு. ஸோ அதாவது 2020 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பேனை வந்து லிஃப்ட் பண்ணாங்க, அப்புறமா மறுபடியும் கிரிப்டோ வந்து இந்தியாவில் வந்து லீகல் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களா. ஸோ இந்த அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா 2019 பட் இந்த பேன் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அவங்க என்ன சொன்னாங்க, பைனான்ஸ் வந்து இப்படி டோட்டல் பைனான்ஸோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு வந்து WazirX-ஓட சிஇஓ மிஸ்டர் ஷெட்டி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ப்ரூஃப், அதாவது அவர் வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட்டே அவர்கிட்ட இருக்காமா, இப்படி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பைனான்ஸ் தான் இஸ் த ஓனர் ஆஃப் WazirX. ஸோ WazirX இஸ் ஓன்ட் பை ஜென்மை லேப்ஸ். ஸோ ஜென்மை லேப்ஸ் தான் இந்த WazirX-ஓட பேரண்ட் கம்பெனி. ஸோ இந்த லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா INR2 கிரிப்டோ நீ வந்து பண்ணலாம், அந்த ஜென்மை லேப்ஸ் வந்து லைசன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் தான் அப்படின்னு வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இது வந்து எப்படி போகுது அது வந்து பொருந்தா பார்க்கலாம். அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ வந்து WazirX-ல ஃபண்ட்ஸ் வந்து சேஃபாக இருக்கா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் சேஃபாக இருக்கா, அது வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, அதாவது ஃப்ரோசன் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து எங்குமே போகலை, பட் அந்த காசு எல்லாம் அங்கே தான் இருக்குது, அது எங்கும் எங்கும் போகாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது வேறு எந்த விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து WazirX-ஓட சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த WazirX-ஐ யூஸ் பண்ணலாமா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சு, ப்ரைட் ஆஃப் இந்தியா ஃபார் கிரிப்டோன்ஸ் எல்லாம். பட் இருந்தாலுமே இப்போ இந்த ஒரு கான்வர்சேஷன், அதாவது இந்த ஒரு கான்ட்ரோவர்சினால
கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு சஜஷன் என்ன வைக்கணும்னா, இப்படி குளோபல் எக்ஸ்சேஞ்ச் வந்து மாற்றுறது சேஃப்னு சொன்னோம். ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இடி வசீனெக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலனா கூட இடி வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாக இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சில பீரியட் வந்து தரும், அப்படி நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து விட்ரா பண்ணலான்ட்டு. ஸோ மறுபடியும் அதே ஒரு வேலை தான் அவங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்ச் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் இருந்தாலுமே வசீனெக்ஸ் வந்து ஒரு கிளியரான ஸ்டேட்மெண்ட் வந்து டெலிகிராம்லேயும் சொல்லியிருக்காங்க, இது ட்விட்டர்லேயும் சொல்லியிருக்காங்க, வி ஆர் கோஆப்ரேட்டிங் வித் இடி. அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம வந்து அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் அவர் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி இடி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்படி இந்த மாதிரி மணி லாண்டரிங் ஆயிருக்குல்ல, ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்செயினில் வந்து ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இடி. ஸோ ஆமாம், இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப் செயின் ட்ரான்சாக்ஷன் சொன்னால், சரி நீங்கள் வந்து வைசிடெக்ஸ்லேருந்து பைனான்ஸ்க்கு வித்தவுட் ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை பைனான்ஸ் டு வசிஎக்ஸ் வந்து வித்தவுட் ஃபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து ஆஃப் செயின் ஆகுது. ஸோ இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் செயினில் ரெக்கார்ட் ஆகாது. அப்படின்னு அது ரெக்கார்ட் ஆனால் தான் அந்த ஃபீஸ் வந்து பிடிப்பாங்க, பிளாக் செயின் ஃபீஸ் இல்லைங்களா? பட் இது வந்து ஃபீஸ் கிடையாது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் செயின் மேலே வந்து ரெக்கார்ட் ஆகலை. அப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆஃப் செயின் முக்கியமான ஒரு ஸ்டேட் பண்ணி கவனிச்சிக்காருங்க. ஸோ இந்த ஒரு ஆஃப் செயின் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து வெறும் அந்த ஓன் அக்கௌண்ட்டுக்கு தான் போக முடியும். ஸோ யார் அந்த பைனான்ஸ் அப்புறமா வசிஎக்ஸ் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்காங்கோ, ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அது போக முடியும், வேற அக்கௌண்ட்டுக்கு வந்து போக முடியாது. அப்புறமா வசிஎக்ஸ் அதாவது நம்ம யாரால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோமோ வசிஎக்ஸை, ஸோ அவங்க தான் அந்த ட்ரான்சாக்ஷன் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதால் நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, வசிஎக்ஸ்லேருந்து வேற எந்த ஒரு சஸ்பீஷியஸான அக்கௌண்ட்டு இல்லை வேற வேற என்ன சொல்றது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வசிஎக்ஸ் வந்து பைனான்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், நம்ம வெறும் நம்மளோட அக்கௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுன்னு சொன்னால், ஸோ எனக்கும் அப்படிலாம் போடுது. ஸோ நீங்களே வந்து யோசிச்சு பாருங்களேன், ஸோ எந்த ஒரு வேற அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து வசிஎக்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இல்லைங்க, பைனான்ஸ் மூலியமாக. ஸோ உங்களோட அக்கௌண்ட்டு தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஆசிட்ஸை, இல்லை பைனான்ஸ் வந்து வேற வசிஎக்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு தான் வந்து அனுப்ப முடியும் தவிர வேற அக்கௌண்ட்டு வந்து கண்டிப்பாக அனுப்பவே முடியாது. அப்படி அனுப்புனா கூட அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் செயின் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, இப்படி வசிஎக்ஸ் சர்ப்பன் வந்து அப்படி வந்து இப்படி அவங்க வந்து இடி கூட வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுறப்பெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா புதுசாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இப்படி பைனான்ஸ் அப்புறமா வசிஎக்ஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இடி வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு சொன்னால், ஸோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக ரெண்டு எக்ஸ்சேஞ்சுக்குமே நல்லது. ஸோ இடி என்ன வந்து க்வெஸ்சன் பண்ணுறாங்க அது வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுத்தாக்கா ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வசிஎக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, இப்படி டோட்டல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து சேஃபாக தான் இருக்குது, அப்புறமா விட்ராவல் டெபாசிட் எல்லாம் இன்னும் போயிட்டு தான் ஆகிட்டு இருக்கு, ஸோ அது வந்து ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் பண்ணியிருந்தாலுமே என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசிஎக்ஸ்லேருந்து எந்தெந்த ஒரு ஆசட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, இந்த ஒரு விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் வசிஎக்ஸ்க்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பிளாக் ராக், ஸோ பிளாக் ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பார்ட்னர்டு வித் காயின் பேஸ், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம், ஸோ டு ப்ரொவைட் இன்ஸ்டியூட், அதாவது என்ன சொல்றது, டு ப்ரொவைட் கிரிப்டோ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபார் த கிளைண்ட்ஸ், இல்லை கிரிப்டோ சர்வீசஸ் ஃபார் த கிளைண்ட்ஸ் சொல்லலாம், இன்ஸ்டியூஷனல் கிளைண்ட்ஸ். ஸோ பிளாக் ராக்னா யார் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஆசெட் மேனேஜர்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உலகமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி பிளாக் ராக். ஸோ நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் எதில் செலவு பண்ணுறீங்களோ, ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் பிளாக் ராக் தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வந்து இப்போ வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் பார்ட்னர் வித் காயின் பேஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பில் பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் செலவு வந்து $24,100 வந்துருக்கு. ஸோ பச்சை பச்சையாக தெரியுது மார்க்கெட்டே. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா இப்போ 1 hour சார்ட்ல நீங்கள் பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 கிட்ட வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ 24,000 போகுமா இல்லை வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகுமா அதுக்கு மாதிரி வந்து போகிறது பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது வந்து பேசலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிட்காயின் வந்து 1 hour சார்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா $24,500 கிட்ட. ஸோ ப்ரீவியஸாக கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டா சூப்பராகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்எஸ்ஐ மேக்டி பற்றி பார்க்கும்போது ஆல் ஓவர் பெரிய சேஞ்ச் ஒன்று தெரிய வரல. நோ நோ வேரியஸ் ஆஃப் புலிஷ் எவிடன்ஸ் சீன் இந்த சார்ட்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட். ஸோ 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது ஏற்கனவே காலையில் டெலிகிராமில் அப்டேட் பண்ணியிருந்தேன், இப்படி ஒரு இன்வெர்ஸ் ஆன ஹெட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா $24,500 டு $24,700 ஜோன் வரைக்கும் சொன்னீங்கன்னா. ஸோ அங்கே தான் நம்மளோட மேஜரான ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கன்சர்னிங் என்ன தெரிய வருதுன்னா,
பிட்காயின் வந்து அந்த சேனலே மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ லோவர் ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்து அப்பர் ட்ரெண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அதே சேனல் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வால்யூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வால்யூம் மேட்ச் ஆகி ப்ரைஸ் கூட மேட்ச் ஆகி அப்படியே போனாங்க கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி பம்ப் தான் இருக்கும். இப்போ வந்து வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னால் ஸோ அது வந்து எப்படி போகுது அதுன்னு பொறுத்து தான் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி காலையில் வீக்லி கேண்டல் வந்து நம்மளோட 200 மூவிங் ஆவரேஜ் வீக்லி மூவிங் ஆவரேஜ் இந்த ரெட் லைன் தான் மேலே வந்து க்ளோஸ் ஆனது, விச் இஸ் குட். பட் இருந்தாலுமே ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆனது, விச் இஸ் பேட்ன்னு சொல்லலாம். பட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆயிருக்கு க்ரீனாக. ஸோ இந்த வீக்லி கேண்டலில் நீங்கள் பார்க்கணும் ஒரு சின்ன ஒரு டிராகன் ஃப்ளை டாஜி வந்து க்ரியேட் ஆயிருக்கு. ஸோ டிராகன் ஃப்ளை டாஜினா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு 2.5 மணி அப்படின்னு சொன்னால் ஸோ கிட்டத்தட்ட பிட்காயின் வந்து 23,400 வரைக்கும் போகணும் தெரியுமா இந்த வாரத்தில். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 23,400 பட் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 23,600 வரைக்கும் போகணும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே இருக்காங்க 28,000 அதாவது 22,800 to 20,400 இந்த மாதிரி எடுத்தால் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா புல்ஸ் மறுபடியும் சார்ஜ் எடுத்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் கிரியேட்டிங் அ பை ப்ரெஷர்னு சொன்னால் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி விச் இஸ் அ ஹைலி புலிஷ் பேட்டர்ன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு க்ரீன் கேண்டல் வந்து வந்திருக்கு. ஸோ இதே கண்டினியூ ஆகி போனாக்கா பிட்காயின் வந்து அரௌண்ட் 28,000 இல்லை 30,000 கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் அதே ஒரு வீக்லி கேண்டல் பார்க்கும்போது இன்னொரு குட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்ன மாதிரி மேக்டி வந்து ஒரு கோல்டன் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா ரெட் லைன் நான் மேலே வந்திருக்கு விச் இஸ் அ கோல்டன் கிராஸ். ஸோ கோல்டன் கிராஸ் கூடவே ஒரு சின்ன க்ரீன் கேண்டல் வந்து மேக்டியில் தெரிய வருது ஆஃப்டர் 16 ரெட் கேண்டல்ஸ் அதாவது 16 ரெட் கேண்டல்ஸ் ஆயிட்டுமே 16 ரெட் கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டல் வந்து ஒரு வாரம் இல்லையா. ஸோ 16 வாரம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டல் வந்துருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் கேண்டல் வந்தது. ஸோ அது ஆயிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரஷ்யா யுக்ரைன் வார் அதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் டோட்டலாக ரெட் ஆகி போச்சு. அப்புறமா இந்த ரிசெஷன் வேறு வேறு குளோபல் ஃபேக்டர்ஸ் அதில் ரெட் ஆகி போச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் க்ரீன் கேண்டல் வந்து வந்திருக்கு. ஸோ இதே கண்டினியூ ஆனாக்கா நீங்கள் ப்ரீவியஸாக பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து அப்படியே க்ரீன் க்ரீன் ஆகிட்டு நல்ல ஒரு மூமெண்ட் வந்து பிட்காயின் கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி போகுது அதை வந்து பொறுத்தா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி 200 வீக்லி மூங்க ஆச்சு செகண்ட் வீக் ஆயிடுச்சு 200 வீக்லி மூங்க ஆச்சு மேலே வந்து நம்ம இருக்கும். ஸோ நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இதுதான். ஸோ ஆஃப்டர் 200 மூவிங் ஆவரேஜ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல புல் ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பிளான் பி அதாவது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கிரிப்டோ அனாலிஸ்ட்னு சொன்னால் ஸோ அவர் கூட பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெடிக்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ரியலைஸ்டு ப்ரைஸ் தான் மேலே இருக்கும். அப்புறமா ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிளிப் பண்ணிச்சு டு த அப்பர் அப் அதாவது அப் ட்ரெண்டுக்கு. ஸோ இதால் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து புலிஷாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. பார்த்தீங்கன்னா இவியம் பற்றி பேசுவோம். இவியம் வந்து நாவேஸ் பார்த்தா 1,788 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குரூஷியல் ஜோனில் இருக்குது. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எத்தீரியம் வந்து ஒரு டபுள் டாப் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்போ பவுன்ஸ் ஆயிருக்கு விச் இஸ் வெரி குட்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு அந்த டார்கெட் படி ரீச் ஆனால் எத்தீரியம் வந்து 1,800 தான் ஒரு இம்பார்ட்டன் டார்கெட் வருது. ஸோ அந்த $1,800 மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டா கூட $2,000 வந்து நெக்ஸ்ட் ஒன் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு ஐட்டமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எத்தீரியம் கிடையாது அப் டு $2,800 சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒன் டேயில் பார்க்கும்போது வந்து எத்தீரியம் அதே ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ தான் கொஞ்சம் கன்சர்னிங்காக தெரிய வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐ அந்த ஒரு பாயிண்ட் அதாவது ஒரு 68 to 69 அந்த ஒரு பாயிண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ரிஜெக்ட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆர்எஸ்ஐ பாயிண்ட் வந்து மானிட்டர் பண்ணுங்கள் மறுபடியும் இந்த ஒரு பாயிண்ட் வந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் சின்ன ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து எத்தீரியம் வந்து பம்ப் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் ஒரு 1,750 to 1,720 வந்து ஒரு பெரிய பம்ப் அப் டு அபவ் 1,900 to 2,000 வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அக்கார்டிங் டு மீ ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பற்றி பேசுனா. ஸோ முதல் பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ். டாமினன்ஸ் பார்க்கும்போது ஓகே அது வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ரீடெஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கு மறுபடியும். ஸோ அது பிரேக் டவுன் பண்ணி பிட்காயின் பம்ப் ஆக ஆரம்பிச்சாக்கா ஆல் காயின்ஸ் இன்னும் நல்லா பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆல் காயினோட மார்க்கெட் கேப் ஆகலாம். ஸோ ரொம்ப சூப்பராக தெரிய வருது ஏன்னு கேட்டிங்கன்னா $650 billion ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து இப்போ அந்த ஆல் காயின் மார்க்கெட் கேப் இருக்கு. ஸோ அங்கே வந்து ரிஜெக்ஷன் ஆகுமா இல்லை பம்ப் ஆகுமா நீங்கள் என்ன இருக்கே மறக்காம கீழே பண்ணுங்க. எடுத்து தெரிஞ்சபடி ஆல்ரெடி பிட்காயினை ஃபாலோ பண்ணாக்கா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் காயின் மார்க்கெட் கேப் வந்து 738 billion சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் கிடையாது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா அதே ஒரு பேட்டர்ல போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து க்ரீனாக ஓப்பன் ஆகலாம் அதுதான் என்னோட ஒப்பீனியனாக இருக்கு. ஸோ அப்படியே க்ரீனாக ஓப்பன் ஆகி பிட்காயின் அதை ஃபாலோ பண்ணாக்கா கண்டிப்பாக பிட்காயின் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் கூட பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபண்டிங் ரேஸ் பார்க்கணும். ஸோ ஃபண்டிங் ரேஸ் பார்த்தீங்கன்னா
ஒன்லி பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து கொஞ்சம் பேரிஷாக இருக்காங்க, ஷார்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஸோ ஃபண்டிங் ரேஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதால் என்ன தெரிய வருதுன்னா பைபிட்டில் நெகட்டிவாக இருக்கிறது ரொம்ப நல்லது மார்க்கெட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸு அப்புறமா பெரிய பெரிய வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதால் இந்த எக்ஸ்சேஞ்ச் நெகட்டிவாக இருந்தாவே ரொம்ப நல்லது, மார்க்கெட் வந்து புலிஷாக இருக்க போகுதுன்னு சொன்னோம் ஓகேங்களா. பட் இதை பற்றி நீங்கள் மறக்காமல் கீழே பண்ணுங்க, நீங்கள் பேர்ஸாக இல்லை புல்ஸாக மார்க்கெட் எப்படி போக போகுது, உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன, அது வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸா ஷேர் பண்ணிட்டு அதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தரக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மொத்தம் சேரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம், அது கூட இதே மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தமிழ் சந்திக்கிற ரைஸ் ஸ்நாக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்களா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.